அறிஞர் அண்ணாவின் உதவியாளராக இருந்த அந்த இளைஞர் நம்பிக்கையான ஒரு உதவியாளர் தேவை என பெரியார் கேட்டுக்கொண்டதன் பெயரில் தனது உதவியாளராக இருந்த அந்த இளைஞரை பெரியாரிடம் அனுப்பி வைத்தார் அண்ணா. அந்த உதவியாளரின் பணி ஒழுக்கத்தை பார்த்து வியந்து போனார் பெரியார். அதன் பிறகு எம்ஜிஆர் திரைத்துறையில் நடிகராக இருந்த பொழுது அவருடன் நட்பு ஏற்பட்டு அவரின் உதவியாளராக மாறிப்போனார் அந்த இளைஞர். எம்ஜிஆருக்கு சொந்தமான எம்ஜிஆர் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் மேலாளராக இருந்து அனைத்து வித கணக்குகளையும் பராமரித்தார். எம்ஜிஆர் என்ன படத்தில் நடிக்க வேண்டும், சம்பளம் எவ்வளவு என்பதை அவரே தேர்வு செய்யும் அளவிற்கு உயர்ந்திருந்தார். எம்ஜிஆர் அரசியல் கட்சி தொடங்கி முதல்வரான பிறகு தனது உதவியாளரை எம்எல்சி ஆக்கி அமைச்சராக்கினார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சையில் இருந்த பொழுது 1984 நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளர்கள் யார் யார், எந்த கட்சியுடன் கூட்டணி, அவர்களுக்கு எவ்வளவு சீட் என்பதை அவர்தான் முடிவு செய்திருந்தார். எம்ஜிஆர் மற்றும் அவரது குடும்பம் மட்டுமல்லாமல் அதிமுக குறித்து உள்ளும் புறமும் அனைத்தும் அறிந்த அந்த இளைஞர் வேறு யாரும் இல்லை, ஆரம் வீரப்பன். மாவட்டத்தைச் சேர்ந்தவரான வீரப்பன் 1963 சத்யா மூவிஸ் என்கின்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி தயாரிப்பாளராக உயர்ந்தார். எம்ஜிஆர் கட்சி தொடங்கி நடத்திய போதும் அதற்கு முன்பு படங்கள் தயாரித்த போதும் பணம் பற்றாக்குறை ஏற்பட்டு எம்ஜிஆர் கடன் வாங்கினால் எம்ஜிஆர் சார்பில் கடன் பத்திரத்தில் கையெழுத்து போடுபவராக வீரப்பன் தான் இருந்தார். எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்கிய பொழுது அவரின் நிழலாக இருந்தவர் எம்எல்சி ஆகி எம்ஜிஆர் அமைச்சரவையில் சேர்ந்தார். 1980 இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தார். இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகத்தின் கீழ் உள்ள கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள கோவில்களில் உதவி ஆணையராக, அதாவது நகைகள் மற்றும் சொத்து பராமரிப்பு பிரிவு அதிகாரியாக பணியாற்றி வந்தவர் சுப்பிரமணியம் பிள்ளை. இவர் பார்வையில்தான் இந்த மாவட்டத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான கோவில்களில் உண்டியல்கள் திறக்கப்பட வேண்டும், எண்ணப்பட வேண்டும், அதனை வரவு வைப்பதோடு பாதுகாப்பாக வைப்பதும் இவருடைய பணி. திருச்செந்தூர் பாலதண்டாயுதபாணி ஆலயம் உட்பட சில கோவில்களில் அறங்காவலர் குழுவில் நிர்வாகிகளாக இருந்த, ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவினர் கோவில்களில் பல சட்டவிரோத பணிகளை செய்ய அதனை எதிர்த்து கேள்வி எழுப்பி வந்தார் இந்த சுப்பிரமணியம் பிள்ளை. 1980 நவம்பர் 26 திருச்செந்தூர் பாலதண்டாயுதபாணி கோவில் உண்டியல் என்ன முடிவு செய்யப்படுகிறது, இது குறித்து தகவல் சுப்பிரமணியம் பிள்ளைக்கும் தெரிவிக்கப்படுகிறது. கோவில் அறங்காவலர் குழுவில் தலைவராக ஹோமியோபதி மருத்துவர் பாலகிருஷ்ணன் மற்றும் உறுப்பினர்களாக திருச்செந்தூர் எம்எல்ஏ கேசவ ஆதித்யன் மற்றும் சீனிவாச பாண்டியன், சுப்பிரமணியன் போன்றோர் இருந்தனர். கோவில் அதிகாரியான சுப்பிரமணியம் பிள்ளை முன்னிலையில்தான் கோவில் உண்டியல் திறக்கப்பட வேண்டும். ஆனால் அவர் வருவதற்கு முன்பே திருமண மண்டபம் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த உண்டியலில் ஒன்று திறக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் சுப்பிரமணியம் பிள்ளை. அப்பொழுது வாக்குவாதம் ஆகியுள்ளது. இதற்கு முன்பும் இப்படி ஒரு முறை நான் வருவதற்கு முன்பே உண்டியல் திறக்கப்பட்டிருந்தது, இது பற்றி நான் அரசாங்கத்திற்கு அறிக்கை அனுப்பப் போகிறேன் என எச்சரித்தார் சுப்பிரமணியம் பிள்ளை. அப்பொழுது அறங்காவலர் குழுவினருடன் இருந்த ஆளுங்கட்சி பிரமுகர்கள் சுப்பிரமணியம் பிள்ளையை தாக்கியுள்ளார்கள். இதனால் அவமானமாகி கோவிலுக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் உள்ள தான் தங்கியிருந்த அறைக்கு சென்று விட்டார் சுப்பிரமணியம் பிள்ளை. அங்கும் கோவில் அறங்காவலர் குழுவை சேர்ந்தவர்கள் சென்று சண்டை போட்டுவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. விடுதியின் கழிவறையில் இரத்த காயங்களுடன் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார் சுப்பிரமணியம் பிள்ளை. அறநிலைத்துறை அமைச்சரின் ஆதரவோடு அறங்காவலர் குழுவினர் உண்டியலில் இருந்த வைரவேலை திருடினர். இதனால் எதிர்த்து கேள்வி எழுப்பிய அதிகாரியை அடித்து கொலை செய்துவிட்டு மருத்துவமனைக்கு காரில் தூக்கி சென்று அங்கேயே போட்டுவிட்டு ஓடிவிட்டதாக செய்தி பரவியது. ஆளும் கட்சியான அதிமுகவினர் அடித்து உதைத்து கோவில் அதிகாரியை கொலை செய்தனர் என பரபரப்பு அறிக்கை வெளியிட்டார் அன்றைய திமுக தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான கருணாநிதி அவர்கள். உண்டியல் திறந்து எண்ணும் பொழுது பணத்தை எடுத்து மறைத்தார், அதை கேள்வி கேட்டதால் அவமானத்தில் தூக்கில் தொங்கிவிட்டார் என்று பதிலளித்தார் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர். இதை நம்பாத அன்றைய திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இதனால் பல இடங்களில் போராட்டங்கள் நடத்தின. இதனால் முதல்வரான எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று பார்வையிட்டார். இது கொலையா தற்கொலையா என விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சிஜேஆர் பால் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என அறிவித்தார். விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது, விசாரணையும் நடந்தது. விசாரணை அறிக்கையை நீதிபதி திரு சி ஜே பால் அவர்கள் 1981 முதல்வர் எம்ஜிஆரை சந்தித்து தந்துவிட்டு
குடும்பத்தோடு அமெரிக்காவில் சென்று அங்கேயே தங்கிவிட்டார். இந்த அறிக்கையை வெளியிடாமல் அப்படியே வைத்திருந்தார் திரு எம்ஜிஆர் அவர்கள். 1981 நவம்பர் 24 தேதி பத்திரிகையாளர்களை அழைத்து நீதிபதி பால் அவர்கள் அளித்த விசாரணை கமிஷன் ஆணையை வெளியிட்டார் திரு கலைஞர் அவர்கள். 288 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில் சில பக்கங்களை மட்டுமே செய்தியாளருக்கு தந்தார். இதில் சுப்பிரமணியம் மரணம் தற்கொலை அல்ல, அவருடைய தலையில் காயங்கள் ஏற்பட்டுள்ளது என்றும், அவர் தாக்கப்பட்ட பிறகே இறந்ததற்கான தடயங்கள் உள்ளன என்றும், உண்டியல் முன்கூட்டியே திறந்திருந்ததால் தான் இந்த மோதல் நடந்ததாக சந்தேகப்பட வாய்ப்புள்ளது என்றும், இதனால் அறங்காவல் குழுவை கலைத்துவிட்டு விசாரணை நடத்தினால் கோவில் ஊழியர்களே சாட்சியம் அளிப்பார்கள் என்றும், சுதந்திரமான புலனாய்வு அமைப்பு கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் நீதிபதி பால் அவர்கள் கூறியிருந்தார்கள். எதிர்கட்சி தலைவரான கருணாநிதி அரசின் விசாரணை கமிஷன் அறிக்கையை வெளியிட்டு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை அதிர்ச்சி அடைய செய்தது. கலைஞரின் வீடு, முரசொலி அலுவலகம், சட்டமன்ற விருதி உள்ளிட்ட பல இடங்களில் சோதனை நடத்தியது. அரசு ஆவணங்களை விதிமுறைகளை மீறி வெளியிட்டது என்கின்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பால் கமிஷன் அறிக்கையை செய்தியாக வெளியிட்ட முரசொலி பத்திரிகை ஆசிரியர் செல்வம், செய்தித்துறையில் பணியாற்றிய சண்முகநாதன் பின்னாளில் கலைஞரின் உதவியாளராக இருந்தவர், மொழிபெயர்ப்பு துறையில் பணியாற்றிய இணை இயக்குனர் சம்பந்தம் என மூவரும் கைது செய்யப்பட்டனர். கலைஞர் பெயரும் அந்த முதல் தகவல் அறிக்கையில் இருந்தது. சட்டமன்றம் கூடியது. இந்து அறநிலைத்துறையின் காப்பாணையத்தின் சரிபார்க்கும் அதிகாரி இறந்ததற்கான காரணங்களை ஆராய்ந்து வெளியிட்ட சிஜே பால் என்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் பரிந்துரை சட்டசபையில் 1-2-1982 தேதி பார்வைக்கு வைக்கப்பட்டது. 1982 பிப்ரவரி 2 தேதி செய்தி மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் கீழ்கண்ட தீர்மானத்தை வைத்தார். அதாவது 26 நவம்பர் 1980 அன்று சி சுப்பிரமணியம் பிள்ளை, இந்து சமய அறநிலை மற்றும் காப்பாணையத்தின் சரிபார்க்கும் அதிகாரி இறந்ததற்கான காரணங்களை ஆராய்ந்து வெளியிட்ட சிஜே பால் என்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் பரிந்துரைகள் 2-2-1981 அன்று அவையில் வைக்கப்பட்டது. இதன் அரசாணை எண் 161. இது குறித்து அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி விவாதம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த விவாதம் 3 நாட்கள் நடைபெற்றது. 1982 பிப்ரவரி 13 தேதி சட்டமன்ற விவகாரத்தில் பேசிய எதிர்கட்சி தலைவரான திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் அறிக்கை எவ்வாறு வெளியானது என்பது குறித்து ஆராயாமல் அதில் கூறியுள்ளது பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்றார். சட்டமன்றத்திற்கு வெளியே தவறு செய்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அதற்கு துணை போகிறார் முதல்வர் எம்ஜிஆர் என்றார். அந்த திருட்டில் கொலையில் முதல்வருக்கும் பங்கு உள்ளது என்று குற்றம் சாட்டினார் திரு கலைஞர் அவர்கள். இந்த கொலையில் நீதி கேட்டு 1982 பிப்ரவரி 15 மதுரையிலிருந்து திருச்செந்தூர் வரை நடைபயணத்தை மேற்கொண்டார் திரு கலைஞர் அவர்கள். இந்த நடைபயணம் 22 பிப்ரவரி 1982 தேதி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு முன்பு முடிந்தது. அங்கு சுப்பிரமணியம் பிள்ளையின் குடும்பத்துக்கு 50,000 ரூபாய் திமுக சார்பில் நிதியுதவி அளிக்கப்பட்டது. இவ்வளவு நடந்தும் எந்த முடிவும் எம்ஜிஆர் அரசு எடுக்கவில்லை. இந்த விவகாரம் சமூகத்தின் நினைவிலிருந்து மறைந்த நிலையில் சுப்பிரமணியம் பிள்ளை இறந்து 2வது ஆண்டு நினைவு நாள் முடிந்த ஒரு மாதத்தில், அதாவது 26/11/1982 அதிமுக எம்எல்ஏவான கேசவ ஆதித்யன் அவர்கள் கார் விபத்தில் மரணமடைந்தார். அத்தோடு அந்த விவகாரமும் முடிவுக்கு வந்தது.